இன் அவுட் சினிமா வீவர்ஸ்க்கு வணக்கம். அகீரா படத்துக்கு அப்புறம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவர இருக்கும் படம் தான் ஸ்பைடர். இந்த படத்தில் மகேஷ் பாபு, ராகுல் பிரீத்தி சிங், எஸ்ஜே சூர்யா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ யூடியூப்ல 2.5 மில்லியன் வியூஸோட டாப் ட்ரெண்டிங்ல ஸ்பைடரோட ட்ரைலர் இருக்கு. ட்ரைலருக்கே ரசிகர்கிட்ட இவ்வளோ வரவேற்பு கிடைச்சிருக்குன்னா படம் வெளியான பிறகு ரசிகர்கிட்ட இதே போல வரவேற்பு கிடைக்குமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இயக்குனரும் நடிகருமான சசிகுமார் நடிப்பில் வெளிவர இருக்கும் படம் தான் கொடிவீரன். இந்த படத்தோட சிங்கிள் ட்ராக் இன்னைக்கு 5 மணிக்குள்ளே வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. சசிகுமாரோட ரசிகர்களுக்கு சிங்கிள் ட்ராக் எப்படி வந்திருக்குன்னு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. நானும் ரவுடி தான் படத்தோட வெற்றியை தொடர்ந்து விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் சூர்யா, கீர்த்தி சுரேஷ், நவரச நாயகன், கார்த்திக் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வெளிவர இருக்கும் படம் தான் தானாக சேர்ந்த கூட்டம். அனிருத் இசையில ஒரு பாடல் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் ரசிகர்களுக்கிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. சூர்யாவோட தானா சேர்ந்த கூட்டம் படத்தை பொங்கலுக்கு வெளியிட போறதா இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவரோட பர்த்டேவான இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இன் அண்ட் அவுட் சினிமா சார்பா டிரெக்டர் விக்னேஷ் சிவனுக்கு பர்த்டே விஷஸ தெரிவிச்சுக்கிறோம். மேலும் பல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.